இப்போ செவன்த் செம் பார்க்கலாங்க. த டோட்டல் மார்க்ஸ் ஸ்கோர்டு பை டூ ஸ்டூடெண்ட்ஸ் சத்யா அண்ட் வித்யா இன் ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ் ஆர் 460 அண்ட் 480 வித் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4.6 அண்ட் 2.4 ரெஸ்பெக்டிவ்லி. ஹூ இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் இன் பர்ஃபார்மன்ஸ்? ஓகேங்களா, ரெண்டு வித்யாங்கிற ஸ்டூடெண்ட்டும் சத்யாங்கிற ஸ்டூடெண்ட்டும் நமக்கு டோட்டல் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க 460 அண்ட் 480 கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 4.6 அண்ட் 2.4 கொடுத்துட்டு ஹூ இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் இன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, யார் வந்து கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தமிழில் பார்க்கலாம் கொஸ்டின். சத்யா மற்றும் வித்யா இருவரும் ஐந்து பாடங்கள் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் முறையே 460 மற்றும் 480 ஆகும். மேலும் அதன் திட்ட வழக்கங்கள் முறையே 4.6 மற்றும் 2.4 யாருடைய செயல்திறன் மிகுந்த நிலைத்தன்மை கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம சத்யா எடுத்துக்கிறோம், நம்ம கொஷின் கொடுத்துருக்காங்க, அஞ்சு சப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க என்ன. அப்போ சிக்மா கேப்பிட்டல் சிக்மா எக்ஸ்ஐ அப்படின்னா டோட்டல் மார்க்ஸ் 460. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னா திட்ட வழக்கம் அப்படின்னா சிக்மா 1, ரெண்டு இருக்கனால ஒன்று சிக்மா 1 எடுத்துக்கிறோம் 4.6. இதுக்கு ஃபஸ்ட்டு சராசரி கண்டுபிடிக்கலாம். மீன் எக்ஸ் சராசரி எக்ஸ்ஐ பார் ஈக்குவல் டு சமேஷன் சிக்மா எக்ஸ்ஐ டிவைட் பை என். அப்போ டோட்டல் மார்க் எவ்வளோ? 460 டிவைட் பை என் அப்படின்னா, அப்போ இவங்களோட சராசரி என்னென்னா 5 சப்ஜெக்ட், இவங்களோட சராசரி எவ்வளோ? 92. சத்யாங்கிறவங்க எக்ஸ் பார், இது வந்து ரெண்டு எக்ஸ் பார் ஃபைன் பண்ணாலும் எக்ஸ் பார் 1 வச்சுக்கலாம், இது எக்ஸ் பார் 2 வச்சுக்கலாம். அப்போ சத்யாவோட ஆவரேஜ் எவ்வளோ? 92. நெக்ஸ்ட் வித்யாவை பாருங்கள், அதே 5 சப்ஜெக்ட் தான், டோட்டல் எவ்வளோ? 480. சிக்மாஸ் 2 அப்படின்னா திட்ட வழக்கம் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 2.4 கொடுத்துருக்காங்க. மீன் சராசரி கண்டுபிடிக்கிறோம், எக்ஸ் டூ பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ்ஐ டிவைட் பை என், இது சுமால் சிக்மான்னு சொல்கிறோம், இது கேபிட்டல் சிக்மா டிவைட் பை என், 480 டிவைட் பை 5. அப்போ எக்ஸ் டூ பார் ஈக்குவல் டு 96. இப்போ இது ரெண்டுக்குமே நமக்கு தெரியும் என்னென்னது, இது ரெண்டுக்குமே சிவி கண்டுபிடிக்கிறது. சிவின்னா ஃபார்முலா என்ன? சிக்மா டிவைட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. அப்போ சத்யாக்கு சிவி கண்டுபிடிங்க, வித்யாக்கு சிவி கண்டுபிடிங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா யாரோட செயல்திறன் கன்சிஸ்டண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். மார்பாட்டுக்கு ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், இப்போ சத்யாவோட சிவி கண்டுபிடிக்கிறோம், சிவி 1 ஈக்குவல் டு சிக்மா 1 டிவைட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. அப்போ சிக்மா 1 அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவிஷன், சத்யாவோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 4.6, ஆவரேஜ் 92 இன்ட்டு 100. அப்போ 4.6 இன்ட்டு 100 டிவைட் பை 92, அப்போ 460 டிவைட் பை 92. அப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா சிம்பிளிஃபை பண்ண சிவி 1 5 கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு இது வந்து வித்யாவோட சிவி 2 கண்டுபிடிக்கிறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிவி 2 ஈக்குவல் டு சிக்மா 2 டிவைட் பை எக்ஸ் பார் 2 இன்ட்டு 100%. அப்போ 2.4 டிவைட் பை 96, இதோட செகண்ட் வித்யாவோட எக்ஸ் பார் சராசரி எவ்வளோ? 96 இன்ட்டு 100. இதை மல்டிஃபை பண்ணுங்கள், மல்டிஃபை பண்ணிங்கன்னா 240 டிவைட் பை 96 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2.5 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும் நமக்கு? 2.5. அப்போ இதனோட சிவி 1 சத்யாவோட கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் அப்படின்னா மாறுபாட்டு கேளு. இது என்ன சொல்கிறாங்க? மாறுபாட்டு கேளு. ஃபஸ்ட்டு சத்யாவோட மாறுபாட்டு கேளு 5, வித்யாவோட மாறுபாட்டு கேளு 2.5. ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்குது, ஃபஸ்ட்டு 5 ரெண்டாவது 2.5 இருக்குது. அப்போ வந்து எந்த மாறுபாட்டு கிலு குறைவாக இருக்கோ அதுதான் மோர் கன்சிஸ்டன்ட். வித்யா இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் இன் பர்ஃபார்மன்ஸ். வித்யா செயல்திறன் மிகுந்த நிலைத்தன்மை கொண்டது. வித்யா செயல்திறன் மிகுந்த நிலைத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா வித்யாவை தான் அதிகமாக மார்க்கும் டோட்டலும் அதிகமாக இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டோட்டலில் பார்த்தாவே தெரிஞ்சிடும் 480 460. அப்போ அதனால தான் கன்சிஸ்டன்ட் தான் அதிகமாகும். அப்போ வித்யா செயல்திறன் மிகுந்த நிலைத்தன்மை கொண்டது அப்படின்ட்டு நீங்கள் ரைட் பண்ணிடலாம் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு டீச் பண்ண 3 சம்ஸையும் நீங்கள் கிளாஸ் நோட்டில் காப்பி பண்ணிட்டு ஹோம் டெஸ்ட் எழுதி எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.